ஹலோ காய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டுக்கு கபோர்ட் அண்ட் லாஃப்ட் ஏரியாவில் போட பிவிசி ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஏன் பிவிசிக்கு போனோம், வுட்டுக்கு போகாமல், அண்ட் இதோடைய காஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவோடைய எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது யார்கிட்ட போட்டோன்னா, விஆர்கே பிவிசி டோர்ஸ் அப்படின்னு வேலூர் டோல்கேட்டில் கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு தான் போட்டோம். அவங்களோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கால் பண்ண உடனே அவங்க சாம்பிள் பிவிசி மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நார்மல் மேட் ஃபினிஷிங் அந்த மாதிரி கலர்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, டார்க் அண்ட் லைட் தீமில் போகலான்ட்டு, டார்க் மெரூன் அண்ட் லைட் இல்லோ மாதிரி இருக்கும். ஸோ அது போனோம். ஸோ அது டீட்டெயில் நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே வந்தோடனே அளவு எடுத்துகிட்டு, அவங்களுக்கான என்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ எல்லாத்தையும் அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து செஞ்சிடுறாங்க. ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு 3 டேஸில் முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் என்னென்ன பண்ணோன்னா, எங்கள் 2 பெட்ரூமில் இருக்க கபோர்ட் அண்டு லாஃப்ட் ஏரியாவுக்கு பண்ணோம். ஸோ இது வந்து அடிஷ்னலாக ஒரு சின்ன லாஃப்ட் ஏரியா. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு 2.5 டேஸ் கிட்ட ஆச்சு. ஸோ நான் இதோடைய அவங்க பண்ண எல்லா வீடியோவும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டுறேன். ஸோ பிஃபோர் இப்படி இருந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா, அவங்க போட்டோன்னே இப்படி இருந்தது. ஸோ 12 கலர் செலக்ட் பண்ணோம், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சிங்கிள் கலர் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். ஸோ இது ஒரு லாஃப்ட் ஏரியா. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா, மேலே இருக்க லாஃப்ட் ஏரியா. ஸோ இது போட்ட அப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ஏரியா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். ஸோ இது நாங்கள் திங்ஸ்லாம் எடுத்ததுனால அப்படி இருக்குது. ஸோ போட்ட உடனே இவ்வளோ நீட்டாகிடுச்சு பாருங்கள். நாங்கள் இது தவிர்த்து மிரரும் கேட்டிருந்தோம் அதில், அதுவும் மிரரும் அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒர்க் எல்லாமே நீட்டாக இருந்தது. இது ஆக்சுவலி நாங்கள் போட்டு ஒரு 2 மந்த் கிட்ட ஆச்சு. ஸோ 2 மந்த்க்கு அப்புறம் தான் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இது வரைக்குமே எல்லாமே நீட்டாக, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் ஃபினிஷிங். ஸோ இது ஒரு பெட்ரூமுடைய கபோர்ட் ஏரியா, இது ஒரு சின்ன லாஃப்ட் ஏரியா. அது இல்லாமல் அந்த சைடில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்காக நாங்கள் ஒரு சின்ன பிளேஸும் கேட்டிருந்தோம், அதுவும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பெட்ரூம், 2 பெட்ரூமில் இருக்க கபோர்ட்ஸ் அண்ட் லாஃப்ட் போடுறது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி டோட்டலாக 142 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா, நாங்கள் செலக்ட் பண்ண மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 340. ஸோ 240லேருந்து 340 வரையிலும் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க 240 வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணல. ஸோ நாங்கள் 340 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து செலக்ட் பண்ணோம். அது தவிர்த்து கொஞ்சம் நெகோஷியேஷனும் பண்ணாங்க. ஸோ இது வந்து இன்க்ளூடிங் லேபர் காஸ்ட் தான் அந்த 340 ருபீஸ். ஸோ லேபர் காஸ்ட் இன்க்ளூட், உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருதோ நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்கள கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுத்துகிட்டு இவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் நெகோசியேட் பண்ணோடனே ஒர்க்கும் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தாங்க. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க உங்களுக்கு ஏதாவது வேலூர் ஆர் நியர்பை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிவிசி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்கள சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நாங்கள் ஏன் வுட்டுக்கு போகலன்னா, வுட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 2 கபோர்ட் ஏரியாவுக்கு மட்டுமே 50,000 கிட்ட கேட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வுட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் வுட்லாம் போட முடியாது, அது கொஞ்சம் காஸ்ட்லியான வுட்டு போட்டால் தான் அது லைஃப் வரும். நார்மல் வுட்டு போட்டால் அது தண்ணியெல்லாம் பட்டுச்சுன்னா பல்ஜ் ஆகிடும். ஸோ நாங்களே ஃபஸ்ட்டு பிவிசி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். பட் பார்த்திங்கன்னா, வுட்டை விட பிவிசி நல்லாயிருக்கு. ரொம்ப இது வந்து வுட்டு மாதிரியே தான் இருக்குது, பிவிசின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு காஸ்ட் ஒரு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வுட் ஒர்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக எந்த ஒரு யோசிக்காமல் பிவிசி ஒர்க் போகலாம். இது வந்து மினிமம் ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான். ஸோ நாங்கள் பண்ண அந்த விஆர்கே வுட் ஒர்க்கோடைய டீட்டெயில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுற ஐடியா இருந்தால் அவங்களை கூப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் அவங்கக்கிட்டே பண்ணுங்கள். தேங்க்யூ. இவங்க பெட்ரூம் மட்டும் இல்லை, ஹால் கிச்சன் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வீட்டில் இருக்க எல்லா டோர்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லா ஒர்க்குமே பண்ணுறாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.